ஐயா நம்ம கைலாச ஐயா வந்திருக்கிறாங்க, அவங்க தான் நம்ம முதல் முதல்ல நம்ம இதை வந்து அங்கீகாரம் பண்ணி நம்மளை வந்து ஒரு டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தது அவங்க தான். அது நம்மளை லைஃப் ஹிஸ்ட்ரியில் இந்த இதெல்லாமே வந்து வாழ்க்கை வரலாறுங்கிற நூலை படிச்சிங்கன்னா எல்லாமே தெரியும். ஏன்னா நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சிட்டோம், நான் என்ன நினைச்சேன்னு சொன்னால் நாம் ஒரு ஞானம் அடைஞ்சிட்டோம்னா நமக்கு பக்கத்தில் நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. இந்த நண்பர்கள்லாம் நம்மளை வந்து எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்த்துருவாங்க, நண்பர்கள்லாம் எல்லாம் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா நண்பர்கள்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. அப்போ நாம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. அப்போ நான் யாராவது ஒரு மீட்டிங் இந்த மாதிரி சொல்லி ஒரு பப்ளிக்கில் சொல்லுவோமான்னுட்டு சொல்லி பார்த்து தான் முதல் முதல்ல நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் போட்டோம். கோயம்புத்தூரில் மீட்டிங் போட்டு இது பண்ணி அங்கே ஒருத்தர் இது பண்ணார். அந்த மீட்டிங் மூலமாக சரி நம்ம கருத்தை எடுத்து சொன்னோம். சரி இந்த கருத்தில் ஏதாவது இது பண்ணி மற்றவங்க யாராவது வருவாங்களே பார்த்தோன்னா அந்த வேலை யாரும் வந்த மாதிரியும் தெரில. அப்புறம் எனக்கு அந்த மீட்டிங் முடித்து திரும்பும்போது திண்டுக்கல் வழியாக தான் வந்தோம். அப்போ திண்டுக்கல் வழியாக வரும் பொழுது அங்கே ஒருத்தர் ஜெயகோபால்னிட்டு ஒருத்தர், அவர் வந்து கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய இதெல்லாம் வச்சுருக்கிறாரு, ஹோமியோ மெடிசன்ஸும் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட நான் எங்களுடைய புக்ஸு காப்பீஸ் இருந்தது. அப்போ இதையும் கொஞ்சம் விற்று கொடுங்கன்னு கொடுத்தோம். அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கும் லிங்க் இருந்திருக்கு, ஐயா நம்ம ஜியோ கைலாச ஐயாவுக்கும். இப்போ கைலாச ஐயா ஃப்ரெண்டு எல்லாருமே அந்த புக்கை பார்த்து பிறகு இது பண்ணி பல்வேறு சென்னையில் இங்கே சேலத்தில் நம்ம இதெல்லாத்தையும் ஒரு சத்சங்கம் மாதிரி இது பண்ணி அப்போ அவங்க தான் முதல் முதல்ல நம்ம கருத்தை ஒரு பப்ளிக் வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணது ஆரம்பித்தது இங்கே தான் ஆரம்பித்தது. நம்முடைய கருத்து வந்து அப்ரிசியேஷன் கிடைச்சது இங்கே தான். மற்ற இடங்களில் நாமளாக சொன்னோம், சொன்னாலும் யாரும் கேட்டு இந்த காதில் வாங்கிட்டு அந்த காலில் போயிட்டாங்க. நம்ம கருத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி இந்த கருத்தில் வேலிடிட்டி இருக்குங்கிறத ஒரு எஸ்டிமேட் பண்ணி அதை வந்து டெக்ளேர் பண்ணி பிறகு நான் போடணுன்னா பிறகு டெவலப் ஆச்சுது. அதில் வந்து மூலமாக செயல்பட்டது இந்த வேறாக செயல்பட்டதெல்லாம் கைலாச ஐயா தான். அப்புறம் அவங்க மூலமாக தான் அந்த பகவத் மிஷனே உருவாச்சுது. பகவத் மிஷனுடைய தலைவராகவும் இருந்தாங்க. பிறகு இப்போ அவங்க சில ஹெல்த் ரீசன்னால பிள்ளைடி இங்கேருந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அதனால் இப்போ பொறுப்பை நம்ம ஜியோமணிக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதனால் நம்ம எல்லாருமே அவங்கள ஒரு மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம். அவங்களும் ஒரு என்ன சத்குரு ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் பாதம் பணிந்து என்னுடைய அனுபவத்தை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே பகவத்கீதை உபநிஷத்து எல்லாம் படிச்சுருக்கேன். அந்த ஒரு தத்துவத்தின் ஒரு வாரம் நடுவில் பேங்க்கில் ஜாயின் பண்ண பிறகு ட்ரேட் யூனியனில் போய் இடதுசாரி கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் போய் கம்யூனிஸ்ட் பேராசிரியர் பயிற்சி எல்லாம் பெற்றிருக்கேன். அப்புறம் திரும்ப இந்த வேவில் திரும்ப இந்த வாரம் வந்த ஆன்மீகத்துக்கு அதில் பல தியான முறைகள் பயிற்சிகள்லாம் பண்ணி தியானம் பண்ணால் உட்காந்தா வெள்ளை லைட்டு அப்புறம் ப்ளூ லைட்டு பச்சை லைட்லாம் பார்த்தேன். பிரபஞ்சத்தில் ஒரு பகுதியாக என்னை உணர்ந்தேன். அந்த சமயம் பேங்க்லேருந்து ரிசைன்மெண்ட்டு ஹோமியோபதி காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்காக நான் சேலம் வந்தேன். அப்போ ஒரு வருஷம் நான் மட்டும் தனியாக நண்பர்களோடு ஒரு வீடு எடுத்திருந்தோம். ஃபேமிலியெல்லாம் பெங்களூரில் இருந்தாங்க. அப்போ நமக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லை, நம்ம தான் ஏகபோக சக்கரவர்த்தி. தியானம் பண்ணால் அப்படியே உட்காந்தோடனே லைட் வரும். பிரபஞ்சமே நம்மளுக்குள்ளே, நம்மளே பிரபஞ்சத்துக்குள்ளே இருந்தோம். அந்த அகாடமி கியர் முடிஞ்சோடனே ஃபேமிலி பிள்ளை குட்டிக பொட்டி செட்டியெல்லாம் வந்து இறங்கிச்சு. இறங்கினோடனே பண்ண தியானம் அடைஞ்ச ஞானம்லாம் காணாமல் போச்சு. ஒரே சண்டை சச்சரவு. என்னடா அன்றைக்கி லைட்டெல்லாம் தெரிஞ்சு கிட்ட வந்துட்டோம்னு தெரிஞ்சு அது தியரி. ப்ராக்டிஸில் பார்த்தா ஃபெயிலு. தியரி சக்ஸஸ், ப்ராக்டிஸ் ஃபெயிலு. இப்படி உருண்டு பிறண்டு அந்த சங்கம் இந்த சங்கம் அந்த மெத்தேடு இந்த மெத்தேடு ஜபம் தபம் தியானம் வேலைக்கால அந்த மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ நாங்கள் மதுரையில் ஒரு ஹோமியோ அசோசியேஷன் நடத்தி ஃப்ரீ கிளினிக்கெலாம் நடத்திக்கிட்டு இருந்தோம். என்னை மாதிரி பல்வேறு துறைகளில் இருந்தவங்க ஹோமியோ படித்து அதில் காலையில் ஃப்ரீ கிளினிக், ஈவினிங் வந்து கிளாஸு ஹோமியோ கற்றுக் கொடுத்தோம் மற்றவங்களுக்கு. அதில் ஒரு குரூப்பில்
நாங்கள் சீனியர்ஸாக ஒரு 13 பேர் ஹோமியோ காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்காக சேலம் வந்தோம் 2006 2007. ஆக்சுவலாக 2002 வந்துட்டோம், அது வேறு கதை. அப்போ அதில் வந்து ஒருத்தர் வந்து லாயராக இருந்து ஹோமியோபத்தாக மாறுறதுக்காக காலேஜில் படிக்க வர்றாரு. நானும் அவரெல்லாம் ஒன்றா படிக்க வந்தோம், சேலத்தில் இருந்தோம், மதுரைக்காரங்க நாங்கள்லாம். அவர் ஒரு தடவை திண்டுக்கல்லில் ஜெயகோபால் ஐயா ஹோமியோ புக்ஸ் வாங்குறதுக்காக அடிக்கடி அவர்கிட்ட போவார். அவர் ஐயாவுடைய புக்கை வந்து இது ஒருத்தர் கொடுத்தாருங்க படித்து பாருங்கன்னு கொடுத்துருக்காரு அவர்கிட்ட. அவர் வந்து திண்டுக்கல்லேருந்து சேலம் வர 4 மணி நேரத்துக்குள்ளே அந்த புக்கை படித்து முடிச்சிட்டாரு. டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட்டு, அதுதான் ஐயா எழுதின முதல் புக்கு. உலகம் பூரா எல்லாரையும் ஈஸியாக ஞானமடைய செய்யணும்னா இங்கிலீஷில் போனால் தான் உலகம் பூரா போகுன்ற பேராசையில் ஐயா எழுதினது, இங்கிலீஷ்லேயே எழுதினார். அந்த புக்கை படிச்சுட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு, சார் இதை படித்து பாருங்கள். அவரும் கம்யூனிஸ்டாக இருந்து திரும்ப ஆன்மீகவாதியாக மறந்தாங்கள்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். அவர் வந்து படித்து பார்த்துட்டு இதை படித்து பாருங்கன்னார். ஒரே வேவ்லெங்கத்தில் இருக்கும். அப்போ படித்து பார்த்தா சரி நம்ம தேடல் முடிஞ்சுது, இது அருமையான கான்செப்ட், இது தான் இதுக்காக தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோன்ற நாங்கள் உறுதிப்படுத்தினோம். அப்போ அவர் கேட்குறாரு, ஐயாவை கூப்பிட்டா வருவாரா, நம்ம எதாவது மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறாரு. சரி கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு பகவத்தையா நம்பர் பார்த்து ஃபோன் பண்ணோம். அதுக்கு என்ன வர்றங்கேன்ட்டார், எங்கள் வீட்டில் ஹாலு கிச்சன் சைடில் ஒரு 4 அடிக்கு 8 அடி ஒரு சின்ன சந்து மாதிரி ஒரு ரூம், அதுதான் ரூம் அங்கே. அதில் ஒரு பெல்ட் கட்டில், அதில் வந்து படுத்துக்கிட்டாரு. நாங்கள் போட்ட சாப்பாடு சாப்பிட்டாரு. நாங்கள் ஒரு 24 பேர் இருக்கோம் அன்றைக்கி கூட்டம், நாங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவர் ஜீவமணி சரவணனும் எங்களுடைய நண்பர்கள். நான் ஹோமியோ டாக்டர், அவங்க பேஷண்ட்டுன்ற முறையில் அறிமுகமானவங்க, அப்புறம் நண்பர்களானவங்க. அவங்க அன்றைக்கி தான் ஏற்காடுலேருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன்ற பெரிய அருவியாக பொழிகிற பேராசிரியருடைய மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வாரம் நடத்திட்டு இறங்கி வந்திருக்காங்க. சுட சுட தக தகன் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு ஐயா மீட்டிங் கேட்க சொன்னால், ஐயா என்னமோ லேசாக பேசுகிறாரு, ஆனால் நீங்கள் சொல்கிறக்கிட்ட என்னமோ இருக்கும் போட்டிருக்கு, என்னென்ன புரியலையே அப்படின்னு தான் ஆரம்பித்தது. அப்புறம் அந்த புக்கை உட்காந்து நாங்கள் குரூப்பாக உட்காந்து படித்தோம். படித்த பிறகு இதுதான் தெளிவாச்சு, உடனே இவங்களுக்கு சந்தேகம், எதுக்கும் நம்ம பேராசிரியர் ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்புவோம் இந்த புக்கை அப்படின்னு அனுப்புகிறார். அனுப்பின உடனே ராதாகிருஷ்ணன் அப்படியே மயங்கி விழுந்தார். 100 புக்கு ஆர்டர் பண்ணார் முதல் தடவை. அந்த அவங்களுடைய வேதாதிரி மகரிஷி அந்த குரூப்புக்கே அங்கே விக்டர். எல்லோரும் இதை படிங்க, இத்தனை வருஷமாக வேலை செஞ்சதெல்லாம் பேசுன பேச்சு வெட்டி பேச்செல்லாம் போச்சு, இதை தான் எசன்ஸ் அப்படின்னு உடனே அவர், அப்போ இவங்களுக்கு ஓ இன்னும் பெரிய விஷயந்தான் அது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் பெரிய கதை. அதாவது இதுவரைக்கும் ஆமாங்க, ஜீவமணி சரவணன் ஆளுக்கு ஒரு 10 கோடியாவது செலவழிச்சிருப்பாங்க இத்தனை வருஷத்தில். 2008 கிட்டத்தட்ட ஆரம்பித்தது, 15 வருஷத்தில் ரெண்டு பேரும் ஆளுக்கு குறைஞ்சது 10 கோடி செலவழிச்சிருப்பாங்க. அது என்ன, இந்த நம்ம பெற்ற ஞானத்தின் பலனை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஞானம் அடைகிறதுன்னா ஒரு பெரிய ரகசியம், பெரிய இது, மாயசக்தி மந்திர சக்தி எதையும் விபூதி வரவழைக்கிறது லிங்கம் வரவழைக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு ஞான நிலைங்கிற மனதின் தெளிவு. மனதுக்குள்ளே என்னெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் சப்கான்ஷியஸ்லன்னு தெரியாது, வெளியே வரும்போது தான் தெரியுது. வெளியே வரும்போது நான் இப்படி இருக்கேனா, ஓ இந்த உணர்வு வருதா, நான் இப்படி இருக்கேனா, ஓ எனக்குள்ளே இது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க பார்க்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏற்றுக்க சொல்கிற வழிமுறை. ஃபஸ்ட்டு நீ ஒன்றை அக்செப்ட் பண்ணால் தான் நான் அடுத்த ஆளை அக்செப்ட் பண்ண முடியும். ஒன்றையை நீ ஏற்றுக்கலன்னு அடுத்த ஆளை எப்போ நீ ஏற்றுக்கிறது, ஒன்றையை நீ புரிஞ்சுக்கலன்னா எப்போ அடுத்த ஆளை புரிஞ்சுக்கிறது. கூரை ஏறி கோழி பிடிக்காதான் வானம் ஏறி வைகுண்டம் போனானா, என்னையே நான் கரெக்ட் பண்ண முடியாதான் அடுத்த ஆளை போய் கரெக்ட் பண்ண பார்ப்போம், நீ சரியில்லை நீ சரியில்லை நீ சரியில்லைன்னு. ஞானம் அடைகிற வரைக்கும் என் பொண்டாட்டியை நான் திட்டிக்கிட்டே இருந்தேன். ஞானம் அடைஞ்ச பிறகு திட்டுறேன், 15 நாள் திட்டுறேன், அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் என் இயல்பு மாறலை, ஆனால் அதனுடைய தன்மை மாறிப்போச்சு. அப்போ என்னுடைய குறைகள் என்ன, நான் எங்கே இருக்கேன்றது நான் புரிந்த பிறகு, இப்போ அவங்களும் அவங்களுடைய இயல்புலேருந்து இருக்காங்க, அவங்களுடைய சூழ்நிலையில் ரியாக்ட் பண்ணுறாங்க. 15 நாள் நடந்துக்கிட்டு இருந்த சண்டை 15 மணி நேரம் சண்டையாச்சு, அப்புறம் 15 நிமிஷம் சண்டையாக முடிஞ்சு போச்சு.
ஓஷோ சொல்லுவார், எல்லா உணர்வுகளும் சூழ்நிலையினால் சந்தர்ப்பத்தினால் வருது. நான் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு போகிறேன், சந்தோஷம் வருது. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு துக்க செய்தி சொல்கிறாரு, ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்றோம், துக்கம் வருது. இன்னொரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் பயம் வருது, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு என்னமோன்னு. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு உணர்வை உண்டாக்குது, அதை நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும். எதுலேயா உன்னை தேங்கி நின்னோம்னா அதுதான் நமக்கு நோய். இப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்மளை திட்டிடுறாரு, நீலாம் ஒரு மனுஷனா, நீலாம் உருப்பிடுவியா அப்படின்னு திட்டிடுறாரு. அவர் பஸ் ஏறி போயிடுறார். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை இப்படி சொல்லிவிட்டான், நம்மளை இப்படி சொல்லிவிட்டான், அவனை என்ன விடுறது, நம்மளை இப்படி சொல்லிவிட்டான்னு 100 தடவை ஜெபம் பண்ணுறோம். ராத்திரி படுத்து 1000 தடவை ஜெபம் பண்ணுறோம். அப்புறம் 1 வாரம் பார்த்தினா 2 பிரண்டு ஜெபம் பண்ணுறோம், அவன் இப்படி நம்மளை திட்டிவிட்டான், அவன் இப்படி திட்டு. 1,00,000 தடவை ஜெபம் பண்ணுறோம். உடனே நம்மளுக்கு என்னமோ உடம்பில் வியாதி வந்துருச்சுன்னு போய் டெஸ்ட் பண்ணுறோம். சார் உங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறார், போர்டு மாட்டிடுவாங்க. இப்போ நீங்கள் பிபி சுகர் வியாதி வந்ததுக்கு அவர் 1 தடவை திட்டினது காரணமா, நீங்கள் 1,00,000 தடவை யோசித்தது காரணமா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, இன்னொரு தத்தந்து வராது. நம்மளாக உண்டாக்கிட்டதுக்கெலாம் அடுத்த ஆளை திட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் ஞானம்னு ஒன்று வந்து நம்மளை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது, நம்மளுடைய குறை நிறைகளை தெரிஞ்சுக்கும்போது அது வெளியே வரும்போது ஓகே, என்ன நடக்குது உண்மையிலேயே உடம்புக்குள்ளேருந்து நம்மளை சேர்த்து வச்சது தான், என்றைக்கோ ஜென்மமாக சேர்த்து வச்சமா தெரியாது, அல்லது தலைமுறையாக சேர்த்து வச்சதா தெரியாது. உள்ளே ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம இயல்பு வெளியில் வருது. வெளியில் வர்ற உணர்வை நமக்கு பிடிச்சதாக இருந்தால் சந்தோஷமாக சரின்றோம், பிடிக்காததாக இருந்தால் ஐயோ இந்த மாதிரி ஃபீலிங் நமக்கு வரக்கூடாது, நம்மளை பற்றி அடுத்த ஆள் என்ன நினைப்பான், நம்ம ஒரு நல்லவனாக காமிக்கணும், உயர்ந்தவனாக காமிக்கணும், அன்பானவனாக காமிக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். கெட்ட உணர்வுகள் தியானத்தில் உட்காந்தவொடனே கெட்டதாக வருது சார்ம்பான், அது வெளியே வரக்கூடாதுன்னு அமுக்குவான். அது தான் வெளியே போகிறேங்குது, நீ வழி விடுப்பாங்குது. நீ வழி விட்டேன்னா போதும், அந்த சேர்த்து வச்சு அழுக்கு தண்ணி டேங்க்கு காலியாகும். ஆனால் என்ன பண்ணுறோம், ஏ இந்த தினவே வரக்கூடாது, என்ன தியானத்தில் உட்காந்து கெட்டணும் வரதா, உள்ளே போட்டு அமுக்கு, மூடி மூடி வச்சுக்கிட்டு அப்புறம் குத்துதே குடையுதேங்கிறது. என்னது இயல்பாக உள்ளேருந்து எத்தனையோ உணர்வுகள் தானாக வரலாம், அந்த வர உணர்வுகள் வெளியே போகிறேன்னு சொல்லுது. நீ வந்து ஒதுங்கி நின்னா போதும், அதா பிரவாகமாக போய் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை, எளிய வழிமுறையை ஐயா கற்றுக் கொடுத்தார். அப்போ என்ன ஆகுது, நம்ம சேர்த்து வச்ச அழுக்கெல்லாம் நீங்கள் நீங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கிற நம்ம பார்க்காத நம்மளுடைய ஆன்மா பிரபஞ்ச சக்தியோடு கனெக்ட் ஆகுது. அப்போ என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குது. ஒரு நல்ல சின்ன கதை சொல்லவா, அன்றைக்கி ராத்திரி யார்கிட்டயோ சொன்னேன். ஒரு தடவை ஐயா வந்து ராத்திரி இவங்க வேதாத்ரி மகரிஷி குரூப் ஆளுக, இவங்க வீட்டு பக்கத்தில் ஐயா தங்கியிருக்காரு. அப்போ அங்கே வேதாத்ரி மகரிஷி சங்கத்தில் இருக்கிற ஒரு குரூப்பு தலைவர்கள் ராத்திரி வராங்க, ஐயா பார்த்து பேசுகிறதுக்காக வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன், 52 வயசு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குது, 3 மணிக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் ஐயாவை பார்க்குறதுக்காக வரேன் அம்மாப்பேட்டையில். அப்போ ஐயாட்ட கொஞ்சம் நேரம் பேசியிருந்துட்டு ஐயா நான் போகிறேன், சாயங்காலம் கிளினிக் நடத்துவேன் எங்கள் வீட்டில் வச்சு. அப்போ பேங்க் வேலையை விட்டாச்சு, கிளினிக் தான் சம்பாத்தியம், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பையன் காலேஜு பொண்ணு காலேஜு எல்லாம். அப்போ கிளினிக் போகணுன்னு கிளம்புறேன். நீங்கள் ராத்திரி வந்து அவங்கெல்லாம் சங்க தலைவர்கள்லாம் வராங்க, நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருங்க, அவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம் வாங்கன்றார். ஐயா நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணுன்ட்டு. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தானுங்க, இத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணது தானே, வாங்க நீங்கன்னு. இல்லைங்க, வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்ஸ் அதர் ஸ்டேட்லேருந்து வருவாங்க, அவங்க எனக்கு எவ்வளோ தெரியும், சீனியராக இருக்கானே, எவ்வளோ தெரியும்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் மரியாதையாக இருக்குங்க. நீங்கள் சாயங்காலம் வந்து ராத்திரி வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாமில் 1st mark அப்படிங்கிறாரு. ஐயா அதெல்லாம் வேண்டாம், சின்ன பிள்ளைய கூட படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு சர்டிஃபிகேட் வந்தால் போதும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, லீகல் சர்டிஃபிகேட்டு. இல்லை நீங்கள் வந்து ராத்திரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு 1st mark சரிங்க, நீங்கள் சொல்கிறீங்க அதனால் வரேன், எனக்கு 1st mark வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசி பேசி பதில சொல்லி கேள்வி கேட்டு எடுத்து புரட்டி கிரட்டி 1 மணி ஆகிப்போச்சு ராத்திரி. அப்புறம் எங்கே போய் படிக்க, போய் படுத்து தூங்கியாச்சு, காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக காலேஜ் போயாச்சு. அன்றைக்கி என்னென்னா பேஷண்ட்டை கேஸ் எடுத்து அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், என்ன ரீசன்னால் கொடுக்கணுன்னா எழுதி வைக்கணும்.
அது வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணும் அந்த எக்ஸாமினர்கிட்ட, ப்ராக்டிக்கல் எக்ஸாம். அது எனக்கு ரொம்ப சிம்பிள் கேஸ், அதெல்லாம் அங்கே படுத்திருக்கிறதெல்லாம். அதனால் நான் உடனே ஒரு காமன் நேரத்துலேயே கேஸ் எடுத்து மருந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட்டு முன்னால் போய் உட்காந்துட்டேன். உட்காந்த உடனே அந்த ஹெச்ஓடி வந்தார், கைலாசம் நேற்று உங்கள் பேப்பர் திருத்தியாச்சு, தியரி பேப்பர், நீங்கள் தான் ஃபஸ்ட் மார்க்கு. இன்றைக்கி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு ஃபஸ்ட் மார்க் கொடுக்க சொல்லியிருக்கேன், யார்கிட்டையும் சொல்லிடுறாங்க, ரிசல்ட் வந்தப்புறம் பார்த்துக்கங்கன்னார். அன்னி நான் தான் அந்த எக்ஸாம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் 84% காலேஜில் ஃபஸ்ட் மார்க் யூனிவர்சிட்டியில். இப்படி மார்க் வாங்குறதுக்கு நல்ல வழி இருக்குது. அதுக்காக சொல்ல, அதாவது ஒரு ஞானியினுடைய சங்கல்பம் பிரபஞ்ச சக்தி அது வேலை செய்யுது. தேனி சுவாமிகள் சொல்லுவார், ஐயா ஞானமடைஞ்சால் என்னங்க கிடைக்கும், வந்து பாரு தெரியும் ஞானமடைஞ்சால் என்ன கிடைக்கும்னு. நம்ம ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் காமிக்க வேண்டியதில்லை, மேதாவித்தனமெல்லாம் காமிக்க வேண்டியதில்லை. நம்ம ஞானமடைஞ்சிட்டோம் சொன்னால் வீட்டில் பொண்டாட்டியோ புருஷனோ அம்மா அப்பாவோ பிள்ளைகளோ ஏற்றுக்க போகிறதில்ல, ஆமாம் உனக்கு தெரியாதாக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம அப்பையும் கோவப்படுவோம், வருத்தப்படுவோம், பயப்படுவோம், எல்லாம் காமிப்போம், ஆனால் உள்ளே நடக்கிற ரசாயனம் தெரியாது. அப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக நமக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை, அது பாடு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஏற்ற சூழ்நிலை கேற்ற உணர்வுகளும் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும், என்ன ஒரு வித்தியாசம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, நம்ம எதுலேயும் தேங்கி நிற்க வேண்டியதில்லை. அதில் வர்ற உணர்வுகளை நமக்கு தேவையானதை ப்ராக்டிக்கலாக வெளியில் செயல்படுறதுக்கு தேவையான உணர்வுகளை உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு பயம் வருது, பாம்பு வந்தோடனே பயம் வருது, அந்த உணர்வு தேவையா? தேவை தான். ஒன்று அதை அடிக்கலாம், இல்லை தப்பிச்சு ஓடலாம். எக்ஸாமுக்கு பயம் வரலைன்னா எந்த பயம் படிச்சிருக்கான்? கடைசி மார்ச் ஏப்ரலில் படிக்கிற ஆளுக்கு தானே நிறைய, அந்த பயம் கூட இல்லைன்னா அன்றைக்கும் படிக்க மாட்டான்ல. அப்போது ஒரு உணர்வு வர்றது அந்த சூழ்நிலையை உங்களை தயார்படுத்துறதுக்காக வருது, அந்த உணர்வை பயன்படுத்திக்கலாம். அது இல்லாட்டி மற்ற உணர்வுகள்லாம், தேவையில்லாத உணர்வுகள், சிந்தனைகள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும், பிரபாகம் மாதிரி தண்ணி, ஆற்றில் தண்ணி ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு எப்போயாவது தேவையான உணர்வை தேவையான சந்தர்ப்பத்தில் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு அதை வச்சு வெளி செயல்களுக்கு வெற்றிகரமாக செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதை தவிர வருத்தம், கோபம், பயம், ஏமாற்றம் இதெல்லாம் உணர்வுகள் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வரும்போது அதில் தேங்கி நின்னோம்னா, தேங்கிய குட்டை மாதிரி, அதுவே நமக்கு நோய்க்கு இடம் கொடுக்குற ஒரு சூழ்நிலை உருவாக்கும், மனதை நோயாளியாக்கும், உடலை நோயாளியாக்கும். அப்போ ஈஸியாக நமக்குள்ளே என்னெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம், எத்தனை வருஷமாக சேர்த்து வச்சுருக்கோம், எத்தனை ஜென்மமாக சேர்த்து வச்சுருக்கோம் தெரியாதெல்லாம் வெளியே வரும்போது ஜஸ்ட் அலோ இட் டு ஃப்ளோ அவுட். நல்ல சிந்தனைனா வச்சுக்குவோம், கெட்ட சிந்தனைனா வெளியே அனுப்புவோம்னு பாரபட்சமே இல்லை. எல்லாமே ஓல்டு ஸ்டாக், எல்லாமே பழைய நினைவுகள், மாயை தான். இன்றைக்கி இருந்த நிஜத்தில் ஒன்றும் இல்லை. அப்போ அதெல்லாம் ஓட விட்டாலே போதும் தெளிவு. அந்த தெளிவினால் வரக்கூடிய ஒரு விடுதலைங்கிறது அதுதான் உண்மையிலே. அப்போ நான் தெளிவடைஞ்சிட்டேன், ஞானம் அடைஞ்சிட்டேன்னா இன்னமே எனக்கு லைஃப்பில் பிரச்சனையே வராது, எல்லாமே ரோஜா பூ பதையாக இருக்குமா அப்படின்னா இல்லை. அது பாட்டு உலகம் அது பாட்டு அதே மாதிரி இயங்கிகிட்ருக்கும். நான் நம்ம தான் உள்ள மாதிரி இருப்போம், நம்ம தான் அதுக்குரிய ரியாக்ஷன் இருக்கணும். எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி போன் மேரோ கேன்சர் அப்படின்னு டயக்னோசிஸ் நானாக தான் பண்ணேன். வேறு நெஞ்சு வலி வந்துகிட்டே இருந்து கார்டியாலஜிஸ்ட்லாம் போய் செக் பண்ணோம், அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தப்போ சில டெஸ்ட் எடுத்தேன், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு எடுத்தப்போ எல்லா பிளட் செல்ஸ் கவுண்ட்ஸும் கம்மியாக இருந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, எங்கள் அப்பாவுக்கு வந்து இதே போன் மேரோ கேன்சர், அதாவது மல்டிபிள் மயலோமான்னு சொல்லுவாங்க, அந்த கேன்சர் இருந்தது. சரி இதுதான். அப்புறம் ஒரு பேத்தாலஜிஸ்ட்கிட்ட போனேன், எங்கள் அப்பாவுக்கு தெரிந்தது எனக்கு இந்த சிம்டம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, வேறு என்ன டெஸ்ட் பண்ணால் இந்த நோயா அல்லது வேறு நோயான்னு கண்டுபிடிக்கலான்னு கேட்டேன். அவங்க ஒரு 5-6 டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. ஓகேன்னு டெஸ்ட் எடுத்தோம், உறுதியாயிடுச்சு. உடனே நான் நேராக சங்கரா கேன்சர் ஹாஸ்பிட்டல் பெங்களூர் போனேன். சரி அது பாட்டு நடக்கட்டும், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு. அப்போ தான் நான் வந்து பகவத் மிஷனுடைய தலைவர் போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு ஐயாட்ட தகவல் சொன்னேன், இந்த மாதிரி ஐயா நோயின். ஐயா ஒரே ஒரு லைன், எப்போவுமே எளிமையான தீர்வு தான், ஐயா நோய் பற்றி நினைவு வரும்போது பிரவாகத்தில் விடுங்க, பிரபஞ்ச சக்தி உங்களை சரி செய்யும். அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. இது வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதமாக, சங்கல்பமாக, கைடன்ஸாக, எல்லாம் தான் சிம்பிள்.
ஆனால் அதை தவிர வேறு பெஸ்ட்டுவே ஏதாவது உண்டா? ஐயோ எனக்கு நோய் வந்துருச்சே, இது என்னை கொல்லத்தான் வருது, அவனால் வந்துச்சு, இவனால் வந்துச்சு, அதால் வந்துச்சு, நான் என்ன ஆகப்போறேனோ அப்படின்லாம் நமக்கு உணர்வுகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்க. அந்த நோயை ஒரு எதிரியாக நினச்சி பாதிக்கிறோன்னு வைங்க, என்னாகும்? அதோடைய பலம் கூட்டிகிட்டே போகும். வாலியோட சண்டை போடுறது தான் ஆக்சுவலாக வாலியோடைய இது வந்து எக்ஸாம்பிள் அதுதான். நீங்கள் வந்து வாலியோட சண்டை போடுறதுக்கு யார் வந்தாலும் இவனுடைய பலம் அவனுக்கு போயிடும். நம்ம யாரை எதிரியாக நினச்சி சண்டை போட்டாலும் நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, அதனுடைய பலம் ஜாஸ்தி. அது நம்ம வீக்காகிட்டால் அது ஸ்ட்ராங்காக இருந்தானே தெரியும். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் பெரிய பிரச்சனைனா கூட சின்ன பிரச்சனையாக தெரியும். நம்ம வீக்காகிட்டோம்னா சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக ஸ்ட்ராங்கான பிரச்சனையாக தெரியும். ஸோ நம்மளுடைய அணுகுமுறை, ஒரு வியாதியோ பக்கத்து வீட்டுக்காரனோ ஏதோ ஒரு பிரச்சனையோ அதை பற்றிய சிந்தனையில் அது ஒரு எதிரியாக நினச்சி நம்ம போராடும்போது அதனுடைய பலம் கூடுது, நம்மளுடைய பலம் குறையுது, பலவீனமாகறோம், இன்னும் வீக்காகிறோம். ஆனால் சரி அதுன்னா வந்தால் வந்துட்டு போகுது. ரமணர் பற்றி சொல்லுவாங்க, அவர் கேன்சர் வந்துச்சு, அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு. சரி அது என்னங்க, நானும் இந்த உடம்பில் இருக்கேன், அதுவும் இந்த உடம்பில் இருக்குது, நாங்கள் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோம் அப்படின்னார. அது மாதிரி ஏதோ ஒரு கர்மா இருக்குதுன்னு வச்சுக்குவோம், பாரம்பரியமோ நம்ம ஜென்மாந்தர கர்மாவோ இருக்குதுன்னு வச்சுக்குவோம், ஏதோ ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த நோய் வந்தது நம்மளை தண்டிக்கிறதுக்கா, நம்முடைய கர்மாவை தீர்க்கிறதுக்கா? கர்மாவை தீர்க்கிறதுக்காக வந்திருக்கு. அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளுக்கு இன்னொரு பெர்மனண்ட் விடுதலைக்கான வழியை கூட காமிக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம எதிரியாக நினச்சி சண்டை போடும்போது அதனுடைய பலம் கூடுது, நம்மளுடைய வீக்காகிறோம், நம்ம சீக்கிரம் டிக்கெட் வாங்கிறதுக்கான அல்ல டிக்கெட் வாங்குகிற தேதி வரைக்கும் ரொம்ப அவசரப்படுறதுக்கான ஏற்பாடு நடக்கும். ஐயாட்ட ஒரு தடவை எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒரு 1.5 மணி நேரம் கதை சொன்னேன். எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கியிருந்தார், சேலத்தில் வாசலில் கேட்லேருந்து கார் ஷெட் வரைக்கும் ஒரு 100 மீட்டர் இடைவெளி இருக்கும், 50 மீட்டர் இடைவெளி இருக்கும். அதில் குறுக்கு நடுக்குமா நடந்து 1.5 மணி நேரம் கதை சொன்னேன். ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எங்கள் வீட்டுக்காரிக்கு வெள்ளையானமாக நடக்குதுன்னு சொல்லுது, காற்றுல ஆவி பறக்குது, என் பையனுக்கு ஜன்னல் கதவு மூடுது திறக்குதுன்றான், இந்த மாதிரி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, காற்று கருப்புன்னு. நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்க பாருங்கள், அது உங்களை ஒன்றும் செய்யாது அப்படின்னார் ஐயா. 1.5 மணி நேரம் கதைக்கு 1.5 சென்டென்ஸ் பதில். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து கர்ம வினைக்கு ஆள்பட்டு தான் இருக்கோம். கர்ம வினை நமக்கு கண்டிப்பாக அதனுடைய விளைவுகளை செய்யும். ஆனால் கர்ம பந்தம், அதோடு நம்ம பந்தப்பட்டிருக்கணுமா ஒதுங்கி நிற்கணுமாங்கிற நம்ம கையில் இருக்கு. இந்த ஞானம் வந்து அந்த கர்ம பந்தத்தை, அதனுடைய விளைவு என்ன வந்தானே, வந்தால் வந்துட்டு போகுது. நோய் பற்றி நினைவாக இருக்கலாம், வேறு தொந்தரவுகளுடைய நினைவாக இருக்கலாம், கவலையுடைய நினைவாக இருக்கலாம், வந்தது வரட்டும், பிரவாகத்தில் விடு. அந்த உணர்வுகள் வரும்போது பிரபஞ்ச சக்தி உன்னை சரி செய்யும் என்றார். அதனால் நான் ஞானமடைந்ததனால் எங்கள் அப்பாவுக்கு இருந்த கேன்சர் எனக்கு வந்தால் கூட, எத்தனையோ தொல்லைகள் இடுக்குன்னு வந்தால் கூட, அதை ஜெயித்து நிற்கும் தைரியத்தை, தன்மையை, இயல்பை, விடுதலையை, நோயிலிருந்தும் நான் விடுதலையாக தான் இருக்கேன். நான் பாட்டு எல்லா வேலையும் செய்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் காலையில் டிஃபன் செய்கிறது, சமையல் பண்ணுறது, தேங்காய் ஸ்நாக் பண்ணுறது, வண்டி ஓட்டுறது, ஸ்கூலுக்கு போகிறது, மார்க்கெட் போகிறது, காய்கறி கடை போகிறது, மாளிகை போகிறது, எல்லா வேலையும் செய்யணும். பேஷண்ட் பார்க்குறது, மருந்து அனுப்புறது, எந்த வேலையும் நிறுத்தலை. அதற்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தது, பலத்தை கொடுத்தது ஐயாவினுடைய, ஐயா தந்த ஞானம், ஐயாவினுடைய ஆசீர்வாதம், சங்கல்பம் என்று கூறி நன்றி கூறுகிறேன்.